முதல் நிலை தொழில்கள். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல் நிலை தொழில்கள் எனப்படும். வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன்பிடித்தல், சுரங்கத்தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல். இரண்டாம் நிலை தொழில்கள். முதல் நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது இரண்டாம் நிலை தொழில். உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள், பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல். காடு சார்ந்த தொழிற்சாலைகள், காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருட்கள். கனிம தொழிற்சாலைகள், சிமெண்ட், இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள். கடல்சார் தொழிற்சாலைகள், கடல் உணவு பதப்படுத்துதல். மூன்றாம் நிலை தொழில்கள். முன்னர் கூறிய இரண்டு நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகள் வழங்குதல். இவை சேவைத்துறை தொழில்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. மக்களின் அன்றாட தேவைகளை சேவைத்துறை வழங்குகிறது. போக்குவரத்து, சாலை, ரயில், கடல், ஆகாய போக்குவரத்துகள், தொலைத்தொடர்பு, அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம். வர்த்தகம், பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல். வங்கி, பணப்பரிமாற்றம், வங்கி சேவைகள்.